ಯಾವುದೂ ಊರೇ ಯಾವರು ಕೇಳಿ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் கருப்பட்டி ட்ரை ஃப்ரூட் ஹல்வா செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்தியா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ஒரு கப் கடலைப்பருப்பு, அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, முக்கால் கப் சர்க்கரை, முந்திரி பருப்பு, நெய், நாட்டு கருப்பட்டி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், கிஸ்மிஸ், பிஸ்தா பருப்பு, ஏலக்காய், பாதாம் பருப்பு. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு நான் உங்களுக்கு அல்வா செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலக்கிக்கிறலாம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணியிருக்கேன், மைதா மாவுலேயும் இது பண்ணலாம். நல்லா தண்ணியாக கலச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நாம் ஒரு கப் கடலைப்பருப்பை தோலெல்லாம் நீக்கியாச்சு. இப்போ நல்லா வறுத்துடலாம். இப்போ நம்ம அதோட பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறலாம். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு, ஏலக்காய். இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு தட்டில் மாற்றிடலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ஹல்வா பண்ண போகிறோம். ஒரு கப் சர்க்கரை, தண்ணி ரெண்டு கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் பதம் எதுவுமே தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சாலே போதும். சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம இதோடைய ஆட் பண்ணிடலாம். ஒரு 4 டீஸ்பூன் வரும் கார்ன்ஃப்ளவர் மாவு. நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா கிளறியாச்சு. இப்போ நாட்டு கருப்பட்டியை இதோடய ஆட் பண்ணிடலாம். நீங்கள் அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிங்கன்னா 1.5 கப்பு கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும்.
இப்போ நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இப்போ நல்லா குக்க ஆயிடுச்சு. இப்போ நெய், இப்போ தேன் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா குக்க ஆயிடுச்சு. இப்போ நாம் ஏலக்காய் தூள் வாசனைக்கு, இப்போ அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நாம் இந்த ட்ரை ஃப்ரூட் எல்லாம் உடைக்க போகிறோம். நம்ம அப்படியே போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி அரைகுறையாக உடச்சி நம்ம போட போகிறோம். மிக்சியில் போட்டால் கூட வலுவல்னு ஆயிரும். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம கடிச்சு சாப்பிட்றாப்புல இருக்கும். இந்த மாதிரி உடச்சி வச்சுருங்க. இந்த அல்வாவோட இதோடய நம்ம ஆட் பண்ணிடலாம் ட்ரை ஃப்ரூட்ஸை எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இது முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் நம்ம அந்த லைட்டாக தண்ணி பதம் இருக்கிற ஸ்டேஜ்லேயும் நம்ம இறக்கிடலாம். சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறொரு பவுலில் மாற்ற போகிறோம். சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. வேறொரு பவுலில் மாற்றிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.